கதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. ஸோ இந்த நிகழ்ச்சி நேயர்களுடைய சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு தரும் நிகழ்ச்சி, உளவியல் ரீதியாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தளம். ஸோ இங்கே நீங்கள் வந்து எங்க கூட உங்களுடைய பிரச்சனைகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம். ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நேயர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கமா. வணக்கம் டாக்டர், சென்னையிலேருந்து பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள். நான் உளவியல் ஆலோசகர், சொல்லுங்க டாக்டர். நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். எனக்கு வந்து 36 வயசு ஆகுது. சரி. எனக்கு கணவர், 2 குழந்தைங்க, 15 வயசுல ஒரு பையனும் 7 வயசுல ஒரு பையனும் இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் டியூஷன் சென்டர்ல வேலைக்கு போனேன். ஒரு 9th படிக்கிற பொண்ணுன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணு ரொம்ப பாசமா இருக்கும், நானும் பாசமா இருப்பேன். அது வந்து எப்படின்னா, எல்லாத்தையும் தாண்டி மைண்ட்ல அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கேன். அந்த பொண்ணோட சிந்தனைகள் மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கே தவிர, ஒரு இது ஒரு வேலை செய்யணும் வீட்டுல, இது பையனுக்கு இதை எடுத்து வைக்கணும், அது லஞ்ச் இதை கட்டணும், எந்த விதமான யோசனைக்குமே போக மாட்டேங்குது. எனக்கு என் கவனம் ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு இது வாங்கி கொடுக்கலாமா? அது ஒரு போர் ஃபேமிலி பொண்ணு அது. ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, முதல்ல அன்பதான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி என்ன வந்து கெஞ்ச விடுற மாதிரி, நான் பேச மாட்டேன்னோ, நான் பேசினா விலைக்கு போவோம், அந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்க வீட்டுக்கு போவேன். அந்த பொண்ணு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இது ஏன் என்ன வந்து, நான் எப்படி டாக்டர் பழைய மாதிரி நான் மாத்திக்கணும்? அது எனக்கு எனக்கு புரியல. என் குடும்பத்தை தாண்டி ஒரு உறவு மேல எனக்கு அதிகப்படியான ஒரு அன்பு வச்சிடறேன் நானு. எனக்கு அது மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா, இல்ல உங்க சின்ன வயசுல இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் ஆயிருக்கா? டீச்சர்ஸ் மேல அந்த மாதிரி காதல் தான் வந்திருக்கா? டீச்சர்ஸ் மேல வந்துருக்கு. நான் ஒரு 16 வயசு பிளஸ் ஒன் படிக்கிறப்ப எனக்கு எங்க எக்கனாமிக்ஸ் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் என்ன வந்து கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஒரு மாதிரி என்ன மட்டும் ஒரு மாதிரி ஒரு அரட்டடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கேலி பண்ணுவாங்க. என் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி கூடுவாங்க நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ல. ஆனாலும் அவங்க கிட்ட நான் ரொம்ப எல்லாம் பேச முடியாது, கொஞ்சம் பயம் இருக்கும். நாங்க ரிலீவ் ஆகுறப்ப அந்த ஆட்டோகிராஃப் வாங்குவோம் இல்லையா, அப்ப மட்டும் அவங்களோட அட்ரஸ் வாங்கி வச்சு அவங்களுக்கு ஏதாவது இன்விடேஷன் போடலாம் அப்படின்ற. எனக்கு இது என்ன, எனக்கு எப்படி அப்ப அந்த டீச்சரோட நினைவுகளே இருந்தது அவங்களுக்கு? அந்த டீச்சரோட நினைவுகளே மனசுல ஓடிட்டே இருந்தது அப்ப படிக்க முடியாம? ரொம்ப நாள் படிக்க முடியாமனா, நல்லாதான் பிளஸ் டூ படிச்சேன் டாக்டர். ஒரு 60% மார்க்கோட பாஸ் பண்ண, அப்புறம் பிகாம் படிச்சேன். இல்ல, அந்த டீச்சரை பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்களா அந்த நேரத்துல, அந்த பிளஸ் ஒன் அந்த நேரத்துல? எனக்கு பிடிக்கும் அவங்களோட நினைவுகள். சரி, உங்களோட சின்ன வயசுல, உங்களோட பள்ளி பருவத்துல உங்களுக்கு இந்த கேர்ள்ஸோட சேர்ந்து ஏதாவது விளையாடுறது அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்ததா? விளையாடுறதுன்னா புரியல டாக்டர். கொஞ்சம் இன்டிமேட்டா, அதாவது சில டைம்ல வந்து சின்ன சிறு பருவத்துல வந்து சில பேர் அந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் விளையாடுவாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிளோரேஷன் கேம் சொல்லிட்டு ஏதாவது சும்மா ட்ரெஸ் எல்லாம் கட்டணும், விளையாடணும், அந்த மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க? இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல டாக்டர். ஆனா பட் எனக்கு வந்து அந்த லெஸ்பியன் இருக்கு, நாஸ்டல்ல படிக்கிறப்ப எனக்கு அந்த ஒரு இது இருந்தது. ஒரு என்னோட க்ளோஸா படிக்கிற பொண்ணு கிட்ட நானு அந்த நீங்க சொல்ற மாதிரியான இது இருந்தது. அதான் காரணம், அதான் காரணம். அதுக்காக தான் நான் கேட்டேன். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க அதை ரிப்ரஸ் பண்றீங்க. உங்களுக்கு உங்க அம்மாவோட கொஞ்சம் ஏதாவது அபிப்பிராயம் இருந்துட்டே இருக்குமா சின்ன வயசுல எல்லாம்? உங்க அம்மா, உங்க அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அவ்வளவா ஒத்து போகாம இருக்குமாமா? இல்ல டாக்டர், அம்மா அன்பா தான் பாத்துக்கிட்டாங்க டாக்டர். அப்பா கூட டாக்டர், அப்பா கூட அப்பாவும் அன்பா தான் இருப்பா. ரொம்ப இந்த மடியில வச்சு கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல டாக்டர். அதாவது ஒரு தள்ளிதான் வச்சுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, நல்லா படிக்க வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் ரொம்ப ஒரு அந்யோன்யன்றது அந்த பாண்டிங் இருக்காது எங்களுக்குள்ள. ஓகே. உங்களுக்கு உங்க அம்மா அப்பா ஏதாவது சண்டை போட்டுட்டே இருந்தாங்களா உங்க சின்ன வயசுல? சில காரணங்களுக்காக அந்த மாதிரி ஒரு பாலியல் ஈர்ப்பு வந்து சில பேருக்கு வரலாம். அது வந்து நம்ம தவறு, சமூகத்துல ஒத்துக்க மாட்டாங்க, அது எனக்கும் பிடிக்காது அப்படிங்கறதுக்காக சில பேர் வந்து அதை புதைச்சிருவாங்க ஆழ் மனசுல, சரியா? அதை ரிப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிப்ரஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க இயல்பா தான் இருப்பாங்க. பட் அந்த உணர்வுகளை வந்து அவங்க சரியா கையாளாகாம, அது புதைக்கப்பட்ட உணர்வு, மறக்கப்பட்ட ஒரு உணர்வு அப்படிங்கிறதுனால அது இப்போ வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது.
சரியா? சோ உங்களுக்கு வந்து உங்களை மீறி நீங்க எதுவும் தவறு செய்திடக்கூடாதுன்ற ஒரு காஷியஸாவும் இருப்பீங்க நீங்க. இப்ப அந்த பொண்ணை வந்து நம்ம எதுவும் அந்த பொண்ணை வந்து எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்ற அளவுல ஒரு அதுதான் எனக்கு நான் விலகணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து கெஞ்சுது, அப்புறம் நான் பேசினா அதுதான் டாக்டர் எனக்கு வந்து 36, அந்த பொண்ணுக்கு வந்து 15 தான் ஆகுது, 9th படிக்குது. இல்ல இப்ப அந்த பொண்ணோட உங்களுக்கு ஏதாவது உறவு இருக்கா? நினைக்கிறேன் இல்ல இப்ப அந்த பொண்ணோட ஏதாவது தொடுதல் அந்த மாதிரி உறவு ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இல்ல இல்ல டாக்டர், இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல டாக்டர், வெறும் அன்பு மட்டும் தான் தோணுது. வீட்டுக்கு போவேன், கை பிடிச்சு பேசுவேன், அவ்வளவுதான், தவிர வேற எந்த இதுவுமே கிடையாது டாக்டர். ஆனா என் சப்கான்சியஸ்ல அவளோட மைண்ட் மட்டும் தான் இருக்கு, என் கவனம் ஃபுல்லா என் பிரெயின்ல ஃபுல்லா அவளோட ஞாபகம் தான். காலையில எழுந்தன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் கனவுலயும் அந்த மாதிரி அவ கூட பேசிட்டு இருக்க மாதிரி, அவ கூடவே இருக்கிற மாதிரி. இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன் டாக்டர். என் ஃபேமிலி அவளை அடிச்சுட்டேன்னா ரொம்ப கவலைப்படுறேன், உடனே ஏதாவது பொருள் வாங்கி போயிட்டு கொடுக்குறேன், கம்பலு மணின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி, இதனால நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன். அவர் ரொம்ப நேர்மை அந்த மாதிரி இருப்பேன், ரொம்ப உண்மையா நடந்துக்கணும்னு நினைப்பேன் எல்லாருக்குமே. அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன் டாக்டர். அந்த பொண்ணு என் லைஃப்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹலோ. புரியுது எனக்கு உங்களோட பிரச்சனை, எனக்கு புரியுது. இது வந்து நீங்க இந்த பிரச்சனை ஆயிடுது டாக்டர். அவர் வந்து ரொம்ப சண்டை போடுறாரு, நான் முக்கியமா, என் பசங்களே என்ன கேள்வி கேக்குறாங்க, நாங்க முக்கியமா அவங்க முக்கியமா, அவகிட்ட ஏன் இவ்வளவு பாசம் காட்டுற, என்னால அதுக்கு எதுவுமே பதில் இல்லை என்கிட்ட. அவன் ஒன்னு அவாய்ட் பண்றதும் நான் போயிட்டு கெஞ்சறேன், என் வயசையும் மீறி, அது கவலையா இருக்கு எனக்கு. அதாவது இது ஒரு விதமான ப்ரொஜெக்ஷனா கூட இருக்கலாம். அதாவது அந்த பெண் அந்த வயசுல, அந்த 15-16 வயசுல நீங்க வந்து உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் இல்லை, உங்களை யாராவது ஒருத்தர் தவிக்க விட்டுருந்தாக்கா நீங்க வந்து ஒரு சமயம் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இப்போ நீங்க உங்களோட எக்ஸ்டென்ஷனா கூட அவளை பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த அந்த டைம்ல உங்களால சரி செய்ய முடியாத இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ இந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க சரி செய்யணும், உங்களை நீங்க சமாதானப்படுத்திக்கணும், உங்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு இப்ப நீங்க சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆழ்மனதுல இதெல்லாம் விளையாட்டு, புரியுதா உங்களுக்கு? மீண்டும் வரணும், வர்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் கவுன்சிலிங் எடுத்துக்கணும், சரியா? நீங்க அவசியமா நீங்க வந்து பாருங்க, கவுன்சிலிங் உங்களுக்கு தேவைப்படும், சரியா? அம்மா நீங்க தொடர்பில் இருக்கீங்களா? பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து சிறு வயதுல ஏதோ ஒரு சின்ன சின்ன அழுத்தங்கள்ல தொல்லை வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி பிள்ளைகள் விளையாடும் போதும் அவங்க அறியாம சில விஷயங்கள் விளையாடுறாங்க, அது பெரிய குற்ற உணர்வா வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அவமான உணர்வு வந்து அன்ஹெல்தி ஷேம் அப்படின்றத பத்தி நான் கூட நிறைய பேசுறேன், நான் கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டு தான் ஆரம்பிப்போ. ஸோ அந்த அன்ஹெல்தி ஷேம், ஆரோக்கியமற்ற ஒரு அவமான உணர்வு, ஒரு குற்ற உணர்வெல்லாம் நம்ம வந்து வெளியேற்றணும். ஓகே, அது நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஆரோக்கியமான ஒரு அவமான உணர்வுனா என்ன பண்ணுனா, அது மற்றவங்க மேல வந்து ஒரு கரிசனத்தை ஏற்படும், நம்மளோட மனசாட்சியை வந்து இது பண்ணும், ஆக்டிவேட் பண்ணும். அடுத்தது வந்து நம்ம மற்றவங்களுக்கு மேல அந்த கம்பேஷன் வரும் நமக்கு. ஓகே, ஸோ அது வந்து நல்லது, அது வந்து நம்மளை வந்து நல்ல ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போகும். செய்த தவற திருப்பி செய்யக்கூடாதுங்கிறது தெளிவான ஒரு முடிவோட நாம் இருப்போம், எந்த ஒரு கட்டாயத்துக்காகவும் இல்லாம. இப்போ ஒரு விரதம் அப்படின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம கிட்ட நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் யாராவது எதிர வச்சா கூட நம்ம டெம்ப்டே ஆக மாட்டோம், சபலமே பட மாட்டோம், இல்லையா? சபலமே பட மாட்டோம், ஏன்னா நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம், இது நான் வேண்டான்னு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தெளிவு வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சபலங்கள் எல்லாம் இருக்காது, சரியா? ஓகே, நன்றிமா. ஸோ வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நிறைய நேரங்களில் வந்து நம்ம சமூகத்தில் என்னென்னா, உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பேரேட்டிவ்லி சிந்தனைகளோடு பார்க்கும்போது ஒரு லோவர், அது ஒரு கம்மி தான், அது ஒரு கீழே தான் இருக்குது. உணர்வுகள் அவ்வளோலாம் பெரிய விஷயம் இல்லை, சிந்தனைகள் அதான் பெரிய விஷயம். நீங்கள் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு இன்னைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸே நடக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
இந்த இன்னொரு இதெல்லாம் கூட வரும், சிந்தனைகள் வந்து வானம் மாதிரியும் உணர்வுகள் வந்து மேகமூட்டங்கள் மாதிரியும் அது மேலே போவது போல சிந்தனைகளை வந்து உணர்வுகள் கிளவுட் பண்ணுறாம இந்த மாதிரிலாம் வந்து கவிஞர்கள் கதைகள் கற்பனைகள் எல்லாம் வர்றது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தவறு. உணர்வுகள் தான் வந்து நம்மளுடைய பெரிய நம்மளுடைய உந்து சக்தியே அதுதான். உணர்வுகள் சிறுகதை உறவுகள் தொடர்கதைன்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. அவர் எந்த நோக்கத்தில் எழுதினாருன்னு தெரியாது, ஆனால் ஆக்சுவலாக உணர்வுகள் வந்து சிறுகதை சட்டுன்னு வந்துட்டு போயிடும், அந்த ஒரு சென்சேஷன் அவ்வளோதான். அது ஒரு ஆரம்பமாக இருக்கும், ஆனால் அது தொடர்ந்துட்டே இருக்கும் எல்லா உறவுகள்லையும் நம்மளுடைய ஃபுல் இதுலேயும் தொடர்ந்துட்டே வரும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம விட்டுற முடியாது, அது ஒரு ஜஸ்ட் விஷயந்தானேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உணர்வுகள் எந்த அளவுக்கு நம்ம கையாள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஒரு வரக்கூடிய சிந்தனைகளை கூட நம்ம மதிப்போம் இல்லை விட்டுருவோம். ஸோ ஒரு காலர் லைனில் இருக்காங்க, ஹலோ. மேம் நான் எனக்கு வந்து ஏஜ் 26 ஆகுது. சரி. என் மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. ஒரு பையன் இருக்கான் 5 இயர்ஸ்ல. ஹஸ்பண்டோட வந்து கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால அம்மா வீட்டுலதான் இருக்கேன். இப்ப நான் என்னன்னா MBA படிச்சிருக்கேன். லைஃப்ல வந்துட்டு எந்த வழியா போய் முன்னேறதுன்னு எனக்கு தெரியல. படிப்பை வச்சு போனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதுக்கு முன்னாடி. என்ன வயசு இப்போ உங்களுக்கு? 26 மேடம். 26. என்ன பேசிக் டிகிரி படிச்சிருக்கீங்க? படிப்புலயும் உங்களுக்கு இது வரைக்கும் வேலைக்கு போன அனுபவம் இல்ல இல்லையா? ஓகே. இப்போ என்ன வயசாச்சு சொன்னீங்க? 26 னா நீங்க அப்போ அரசு உத்தியோகத்துக்கே நீங்க எழுதலாமேமா, யூ ஆர் எலிஜிபிள். ஓகே. இப்போ வந்து பேங்க் எக்ஸாம்லாம் வருது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவங்கன்னு தெரியல, அதை பொறுத்து உங்களோட ஏஜ் லிமிட். பட் பொதுவாக எஃப்சி எல்லாத்துக்கும் கூட வந்து 28 வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ நீங்கள் அது போய் 2 இயர்ஸில் என்னால் அதை இது பண்ண முடியுமா? ஒருவேளை அதை மிஸ் பண்ணிட்டேன்னா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக தேவைப்படுதுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களோட லைஃப் கோல் இதுதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 இயர்ஸ் வந்து ஜாஸ்தி டைமு. ஓகே, தாராளமாக ஒரு எக்ஸாமில் கூட நீங்கள் பாஸ் பண்ணலாம். கோச்சிங் சேர்ந்துக்குங்க, பேங்கிங் சர்வீஸ்க்கு எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க, அதை சேர்ந்துக்குங்க. ப்ளஸ் புக்கு வாங்குங்க, டே அண்ட் நைட் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இதுதான் உங்களோட லைஃப். இப்போ உங்களை கொண்டு போய் ஒரு தண்ணியில் முக்கி விட்டுறேன்னு வச்சுங்க, அப்போ உங்கள் தலைமுடியை பிடிச்சி நான் கேட்குறேன், உங்களுக்கு வைரம் தரட்டுமா இல்லை நிலம் தரட்டுமா இல்லை உங்களை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டுமான்னு. அப்ப நீங்க எந்த ஆப்ஷன் கேப்பீங்க? எது குட் ஆப்ஷனா அத கேப்பீங்க? அத எது குட் ஆப்ஷன், வைரம் வேணுமா நிலம் வேணுமா இல்ல உங்க தண்ணியில இருந்து வெளியில எடுக்கணுமா? தண்ணியில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில எடுக்கணும். அதான் புரியதா உங்களுக்கு? அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தண்ணியில இருந்து வெளில எடுத்தாதான் ஃபர்ஸ்ட், அதான் உங்களோட உயிர் வேணும். சோ அந்த மாதிரி நீங்க இந்த எக்ஸாம்ஸ் நினைக்கணும். அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இதுதான் என்னோட உயிர், இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா டே அண்ட் நைட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மற்றது யோசிங்க. ஃபஸ்ட்டு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கணுங்கிற ஃபோக்கஸில் நீங்கள் இருங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் டைம் நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு கொடுங்க. அதுக்கு இடையில ஏதாவது சின்னதாக ஏதாவது உங்களுக்கு ஜாப் சும்மா அப்படி போயிட்டு வராமல் ரொம்ப மைண்ட் அப்ளை பண்ணாமல் போயிட்டு வந்துடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா. ஸோ இந்த எப்படி இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் தான். உங்களுடைய எந்த வகுப்பு சார்ந்தவங்க நீங்கள்? பிசினா உங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ வருது இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம்? 31. யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டைம், இட்ஸ் அ வெரி குட் நியூஸ். ஓகே, 5 இயர்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம்மா, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, சரியா? ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிடுங்க, பெஸ்ட்டு உங்களுக்கு. லேடிஸ்க்கு வந்து அது ரொம்ப சேஃப் அண்ட் குட். அண்ட் நீங்கள் சிங்கிள் மதராக இருக்கீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி குட், சரியா? ஓகேம்மா, நன்றி. சி, நம்ம வந்து
எந்த நிலையிலுமே வந்து நம்மள ஓக்கபிளா நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும். அது ஒரு நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு விஷயம். ஸோ முடிந்த வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். ஏன்னா அரசு உத்தியோகம்ன்றது என்றைக்குமே சேஃப்டி. ஸோ அந்த ஏஜ் லிமிட்குள்ளே அதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்கவே இருக்குது, காலம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 40 வருஷம் உயிரோடு இருக்கீங்கன்னா கூட அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ உலகம் ரொம்ப பறந்தது, பல கம்பெனிகள் இருக்குது, பல அலுவலகங்கள் இருக்குது, எங்கே வேணால் ஜாப் கிடைக்கும். ஸோ ஒரு வியூவர் கேட்டு, நான் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்குமான்னு. டெஃபினட்டாக இருக்குங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா எதுக்கும் இருக்குது. நம்ம நாட்டில் தான் வந்து இப்போ என்னென்னா, ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வந்து ரொம்ப பெருசாக படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்களே, அப்படி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நிறுவனங்கள் யாருமே அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே படிச்சிருக்காங்க, எல்லாருமே வந்து நிறைய சொத்தெல்லாம் வித்துலாம் படிக்கிறாங்க இன்னைக்கு. அது வேற ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணுறேன். ஏன்னா நிறைய அரசு பள்ளி இருக்குது, அங்கங்கே அரசு பள்ளிகள் இருக்குன்றாங்க, ஆனால் யாருமே அங்கே படிக்கிற மாதிரி தெரியல. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவோட குழந்தைகள் கூட ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க. அப்போ யார் தான் இந்த அரசு இதெல்லாம் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, ஆ ஹலோ, நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. ஃபேமிலி, எங்கள் பிரதர் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, எனக்கு கேட்குது. பிரதர் ஒரு 7 வருஷமா பேசாமே இருக்காங்க, ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தது. உங்க பிரதருக்கு என்ன வயசு? என் பிரதருக்கு ஒரு 36-37 இருக்கும். 36. அவர் கல்யாணம் ஆகலையா? மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசாமே இருக்காரா? இல்ல இல்ல, மேரேஜ் ஆயிட்டு ஒரு நியர் பேஸ், அவங்க தான் மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சாங்க. நல்லாதான் ஃபேமிலி நல்லா ரன் பண்ணிட்டு போயிட்டு தான் இருந்தது. ஆனா ஒரு ப்ராப்ளம் நடந்தது, அது அவனுக்கு இதுவாயிச்சான. இவ்வளவு வருஷம் பேசாம இருக்காத, அண்ணிலாம் பேசுறாங்க, நானும் பேசுறேன், சரி இதுவாயிடுது. ஆனாலும் அவங்க மனசுலயே வச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு நானும் முயற்சி பண்றோம், ஆனா அவன் பேசுற மாதிரி பார்த்தா கூட யாரோ மாதிரி தான் இருக்காங்க. அது என்னத்துக்காக பேசலாம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க சொல்றாங்களாம், அம்மா இல்லாத அப்போதான், அம்மா உயிர் இருக்கிற வரையும் பேசக்கூடாது, நீங்க ரொம்ப இது பண்ணுவீங்க அப்படின்லாம் இதுவா சொல்றானா. யார் கேட்டாங்க? நான் சரியா கேக்கல. அம்மா, அம்மா, உங்க அம்மா? அம்மா, அம்மா கேட்டிருக்காங்க, என்ன பேசாம இருக்கீங்க, இது பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க ரொம்ப இது பண்ணுவீங்க நான் பேசினா. ஓ, உங்க அம்மா உயிரோட, உங்க அம்மா உயிரோட இருக்கு, இது ரொம்ப இதுவா இருப்பீங்க, அதனால நீங்க இல்லனா, அப்ப நாங்க இல்லாத அப்ப நீ தானே செய்யணும், அப்ப நீங்க இல்லனா நான் எல்லாம் பண்ணுவேன் செய்வேன், அப்ப பாத்துக்கிறேன், இப்ப ஆனா பேச மாட்டேன். இப்ப எங்களுக்கு நல்லாதான், நாங்க ஃபேமிலி நல்லா இதுவா தான் இருக்கோம், அவங்க ஹெல்ப் பண்ணுன்ற இதெல்லாம் கிடையாது. அவன் தான் மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சோம் ஃபேமிலியில. ஓகே, எத்தனை பசங்க நீங்க மொத்தம்? நாங்க 3 பேரு. இன்னொருத்தர் யாரு? அக்கா இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க இல்ல, அவங்க மாமா இல்ல, இப்போ இப்போ கூட இல்ல, அப்பா அம்மா வீட்டுலதான் இருக்காங்க. ஓ, அப்பா உங்க உங்க அம்மா, அக்கா, அப்புறம் அண்ணன், அண்ணன் வைஃப் எல்லாம் ஜாயிண்டா இருக்காங்க? அண்ணன் வைஃப் இல்ல, அண்ணன் வைஃபும் அண்ணன் எல்லாம் தனியா இருக்காங்க. அவங்க தனியா இருக்காங்க. அக்காவும் அம்மாவும் வெளியூர்ல இருக்காங்க. அக்கா, அம்மா, அப்பா, அவங்க பசங்க இருக்காங்க. எத்தனை பசங்க உங்க அக்காக்கு? அக்காக்கு 2 பசங்க. எல்லாம் அண்ணன் தான் கவனிச்சுக்கிறாரா? இல்ல இல்ல, அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க. அண்ணா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா எல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் வந்து உங்க அப்பா இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்காரா? உங்க அப்பா இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்காரா? வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன வேலை பாக்குறாங்க? நாங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, இப்போ வீட்டுலதான் இருக்காங்க. எல்லாம் அவங்களும் பேசாமதான் கொஞ்ச நாள் இருந்தாங்க. நான் சொன்னா இந்த மாதிரி என்னால நீங்க பேசாம இருக்க கூடாது, நீங்க 2 பேரும் அண்ணா கிட்ட நீங்க பேசணும், நீங்க இது பண்ணணும், நீங்க ஃபேமிலியில எதுவா இருந்தா அவங்க வயசானவங்க வயசான குழந்தைங்களை பாத்துக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்க பாக்காம இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நான் சொன்ன, நான் தனி ஃபேமிலி ஆயிட்டேன், அவங்க பேசலனாலும் பரவாயில்ல, எனக்கு இருந்தாலும் இது பண்ணுவாங்க, நீங்க பேசுங்க, நீங்க இது பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களும் சரி, அவங்க அவங்களுக்கும் போய் பர கொள்ள ப்ராப்ளம் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு நல்லாதான் போயிட்டு இருக்கு. பட் என்னன்னா, அவன் என்ன என்ன ப்ராப்ளத்தினால அப்படி இருக்கிறான், இத்தனை வருஷம் என்ன ஒண்ணுமே பண்ணல, ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த சின்ன ப்ராப்ளத்தை பேசியாச்சு தீர்த்துக்கலாம். எங்க சரௌண்டிங்ல இவரும் நல்ல எஜுகேட்டடா நல்ல இதுவா தான் இருக்காங்க, எந்த அளவுக்கு இவரும் ஏன் பேசல, ஏன் வரல அப்படின்னா, நீ வேணும்னா நீ போய் பேசுன்றாங்க.
ஆனா அம்மா அப்படி பிரியா அப்படி இருக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போய் பேசலாமா பேசக்கூடாதா ஏன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் தான் செய்யறவன் நான் எல்லாமே செய்துட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது கொண்டது எல்லாமே அவன் தான். அம்மா இல்லாத இருக்கும்போது தான் நான் பண்ணுவேன் செய்வேன்னா எனக்கு வேணாம். நமக்கு அம்மா எனக்கு இப்போது கூட நான் பேச மாட்டேறானே அப்படின்னு குழந்தைங்க கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் கூட நான் நல்லா பேசின்னு இருக்கலாம். சரி நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க இது பண்ணக்கூடாது நம்மளை யாரும் வந்து பார்க்கலன்னு நினைக்க கூடாது அப்படின்னு நான் நல்லா தான் எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்கேன். ஆனால் அம்மா எதிர்க்க பார்த்தா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். எனக்கு செய்யணும்லாம் கிடையாது, எனக்கு எதுவுமே செய்யணும். என்ன நல்ல ஃபேமிலி நல்ல ஹஸ்பண்டு நல்ல ஃபேமிலி இருக்கு அதனால நம்ம இப்ப நாளைக்கு எதனா ஒண்ணுன்னா கூட செய்யணும்ன்றதுக்காகலாம் கிடையாது. ஏன் பேசாம நம்ம என்ன அப்படி பண்ணும் என்ன இந்த ஒரு இதுவே இல்லை எனக்கு ஒண்ணுமே நான் பேச மாட்டேன். அவன் அம்மா இல்லாதப்பதான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான்னா நமக்கு என்னத்துக்கு சொல்லுங்க. இத்தனை வருஷம் என்ன அப்படி நம்ம பண்ணிட்டோம் ரொம்ப ஒரே டிப்ரெஷன் தான். காலைல கூட நான் இது பண்ணிட்டு தான் இருந்தேன். உங்க அக்கா எப்படி இருக்காங்கம்மா? அக்கா எதுவும் பிரச்சனை இல்ல. விடுமா நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கிற வரையும் நான் பாத்துட்டு போறேன். அண்ணா வரலன்னா என்ன அவன் நல்லா இருக்கான்ல மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அப்படிதான்மா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்ப கூட நிறைய அவங்க எனக்கு ரொம்ப கவுன்சிலிங் நல்லா பேசுவாங்க. அப்போ சரி நம்ம இப்படிதான் இருக்கணும் நம்ம இப்படிதான் நமக்கு இனிமே கிடையாது. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து உங்க மன அமைதிக்கு ரெண்டு விஷயம் நீங்க பண்ணணும். ஒண்ணு வந்து நேரடியா போய் உங்க அண்ணன் கிட்ட நீங்க எந்த வித ஈகோவும் இல்லாம நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜி கேட்டுடுங்க. நீங்க பேசுங்க எப்பவும் போல இயல்பா பேசுங்கன்றத கேட்டுட்டு வந்துருங்க. அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா இப்படியே ஒரு உறுத்தலோட நீங்க வந்து காலம் ஃபுல்லும் பேசாம கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க அது ரொம்ப சின்ன விஷயம்னு. சோ அப்ப சின்ன விஷயம் ஒன்றும் இல்லாத விஷயம்னா இவ்வளவு பெரிய ஈகோ தேவையில்லை. அப்படி இல்லை வேற ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குமானால் நீங்க இதை கொஞ்சம் டீட்டெயில்டா பேசணும். நேரமின்மை காரணமாக நான் இப்ப சுருக்கி முடிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை. ஆனா தொடர்ந்து நீங்க திருப்பி கால் பண்ணி பேசலாம். ஸோ தொடர்ந்து இந்த நம்பரை ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரு கூடயும் பகிர்ந்துக்குங்க. இன்னைக்கு பங்கு கொண்ட நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். காதோடு தான் நான் பேசுவேன்.